ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயின் ஷவ் ஷவ் ஹீரோ கிட்ட, யாங் என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போக கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வேகமா ஏதோ சத்தம் கேட்டுச்சு இல்லையா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறா. ஒருத்தர் மயங்கி கிடக்காரு. சோ உடனே அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ எல்லாரும் தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா காப்பாத்திட்டங்க போல. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போது எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். எனக்கு கம்பெனில ட்ரைனிங் கொடுத்தாங்கறத சொல்லவும், ஆனா இப்ப இவங்க எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஏஜ் ஆச்சு. சோ உடனே என் அம்மா தான் இதெல்லாம் கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. ஏன்னா என் வீட்டுல ஒருத்தர் இப்படிதான் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து கான்சியஸ் இல்லாம மயங்கி போய் கிடப்பாரு, அதை விட அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஏ இது பாரு இந்த இடம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கவும், கேள்விப்பட்டேன் இங்கதான் லைட் ஹவுஸ் நெக்ஸ்ட் இயர் கட்ட போறாங்களாமா அப்படிங்கறத ஹீரோ சொல்ல, இவளுக்கு ஆல்ரெடி யார் கட்ட போறாங்கிற தெரிஞ்சிருக்கும் போல, என்னங்கிறது தெரியல, சே அவனா கட்ட போறான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னதும், ஆமா என்ன என்ன நடந்தாலும் விட்டு போக கூடாதுன்னு சொன்னியே இதனால அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஏன்னா நீ இருக்க இடத்துல மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட, அவனும் இவ்வளவு ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா, சரி நானே எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த உலகத்துல நான் நார்மலான லைஃப் வாழணும்னா நீ என்னை சுத்தி இருந்தா மட்டும்தான் அது என்னால முடியும். நீ என்னை விட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிட்டேன்னா திடீர்னு பார்த்தனா நான் கேட் கிட்ட நின்றுட்டு இருக்கேன், திடீர்னு அடுத்த செகண்டே கிளாஸ் ரூம்ல நின்றுட்டு இருக்கேன். சோ நீ மட்டும் இல்லைனா நான் நினைக்கிற இடம் எதுக்குமே என்னால போக முடியறது இல்ல, ஈவன் என்னோட வீட்டுக்கு கூட என்னால போக முடியல. அதனால்தான் நான் எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட டெஸ்க்மெண்ட் ஆனதுக்கும் காரணம் இதுதாங்கிறா. நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, ரொம்ப டயர்டா இருக்க போலன்னு சொல்லிட்டு அவன் இதெல்லாம் சுத்தமா நம்பாம அவன் பாட்டுக்கு கிளம்புறான். எனக்கே தெரியும் யார்கிட்ட போய் சொன்னதை இதை நம்புவாங்கன்னு சொல்லிட்டு, சூயாங் நில்லு நில்லு நான் சொன்னதெல்லாம் போய் அதெல்லாம் மறந்துடு மறந்துன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா பின்னாடியே. இப்ப நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ஓடி வந்து, நீயும் சூயாங்கும் ஒரே டிஸ்மெண்ட் ஆயிடுங்க, எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இவன் மனசுக்குள்ள, இப்பெல்லாம் நான் ஏன் தான் அவனை முன்னாடி லவ் பண்ணனே ஃபீல் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இப்ப அந்த பொண்ணு கிட்ட, ஆக்சுவலா அந்த பையன் அப்படின்னு சொல்ல வரும்போது முன்னாடிதான் அவன் போயிட்டு இருக்கானா, உடனே அவனுக்கு கேக்குற மாதிரி இவன், சூயாங்கா அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பேச ஆரம்பிச்சிட்டா. கட் பண்ணி கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்க இப்ப ஹீரோ, வந்தது வந்துட்டா இன்னும் ரூல்ஸ் எல்லாம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மூணு விஷயத்த நீ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒன்னு, கேஷுவலாக நீ அப்படி இப்படி எல்லாம் நகரக்கூடாது. ரெண்டாவது, என்கிட்ட க்ளோஸாக வரக்கூடாது. மூணாவது, தேவையில்லாத விஷயத்த என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னதும் இவன், நான் என்ன உண்மையாக அவங்க கூட வந்து உட்காந்துட்ருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேனா, ஆமானாலும் இல்லைனாலும் சரி இனிமேல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேங்கிறா. அப்புறம் அப்படியே கிளாஸில் ஆரம்பிக்க இங்கிலீஷ் மேம் வந்து, யாராச்சும் ஒருத்தர் போன வீக் படிச்ச போயம்மா சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படிக்கா பார்க்க இவ உட்காந்து மறைக்க ஆரம்பிச்சிட்டா. மறைச்சாலே கண்டுபிடிச்சிருவாங்களாச்சே, சவ் ஷவ் எழுந்து சொல்லுன்ட்டாங்க. இவளும் ஏதோ ஒன்று ரெண்டு லைனை சொல்லிட்டு கீழே பார்க்க ஹீரோ புக்கு திறந்து வச்சிருக்கானா, அதை பார்த்தே படிச்சு முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு ரெண்டு வரி படிக்கிறதுக்குள்ளேயே அவன் புக்கை மூடி வச்சிட்டான். என்ன பண்ணுவானே இப்படி அங்கே அசிங்கப்பட, இப்போ அவனை மீட் பண்ணி எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கிறது கேட்கவும், ரூல்ஸ்மா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறமா டெஸ்க்மேட்டை எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பேர் பேரா நிக்க வச்சு காலை கட்டி விட்டாங்க. சரி இப்போ லெஃப்டா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அவன் அப்படி அவன் டேபிள்குள்ள வச்சுக்கிட்டான். சீ இவனால என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. அப்புறம் கட் பண்ணா கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. இன்னும் ஹீரோவை காணும். கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு பாத்துட்டு, என்ன அவன் இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கேட்க, என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு, இவன் இல்லாம நான் எப்படி இங்க இருக்க அப்படிங்கறது யோசிக்கிறா. பார்த்தா கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டான். அவன் ஷர்ட்ல எல்லாம் அழுக்கால மாதிரி இருக்கவும் இவன் டிஷ்யூ பேப்பர் கொடுத்து உனக்கு எல்லாம் தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு குடுக்குறா. அவன் வாங்கி கையை தொடச்சிட்டு இருக்க இவன் டக்குன்னு ஷர்ட்ல உள்ள அழுக்க தொடக்க வரும்போது ஹீரோ டக்குன்னு தட்டி விட்டுட்டு என்ன தொடதுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். இவனை எப்படி நான் முன்னாடி லவ் பண்ணேன், சே இவனே இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போ வாஷ்ரூம்ல வந்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. பார்த்தா அவனோட கையில அடிபட்டிருக்கு, அதனாலதான் இவ தொட்டதும் அவனுக்கு வந்து வலிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருக்கான். இந்த காயம் எப்படி ஆச்சு என்ன எதுங்கிறது தெரியல. தென் கட் பண்ணி கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது இது ஒரு மழைக்காலம் போல, சோ ஃப்ரெண்டு பார்த்துட்டு மழை வர மாதிரி இருக்கு, நீ கூட வேற எடுத்துட்டு வரல, வரையா ரெண்டு பேரும் ஒன்னா போய்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இல்லடா மழை நின்ன மாதிரி இருக்கு, நான் ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் நடந்து போய்க்கிறேன் நீ போய்க்கோன்ட்டான். பக்கத்துல இனிமே நம்ம ஹீரோ உட்காந்துட்டு ஏதோ படிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இதை ஹீரோ பார்த்துட்டு, ஷவ் ஷவ் நீ எனக்காக வெயிட் பண்ணவெல்லாம் தேவையில்லைங்கிறான். இவன் மனசுக்குள்ளேயே எனக்கு மட்டும் என்ன ஆசையா, இந்த கதையை முடிச்சிடலாம்னு பார்த்தா விட மாட்டே போலேன்னு சொல்லிட்டு, நான் ஒன்னும் உனக்காக வெயிட் பண்ணல நான் போறேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. அப்போ ஒருத்தர் வந்து, ஷூயிங் கிளாஸ் எதுன்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் என்னோட டெஸ்க் மேட் தான் அங்குங்கிறா. அப்படியாமா நான் உன்னோட அப்பா தான், கொடையை அவன் எடுத்துட்டு வர மறந்துட்டான், அதை கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்தேங்க, போங்க அங்கிள் இந்த கிளாஸ் தான் சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு
நான் இன்னும் என் அப்பா அம்மாவையே பார்க்கலங்கிறது ஃபீல் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வெளியே வரனா அவங்க அப்பா இந்த அப்பா கூட கூடங்கிறாரு. அவன் தட்டி விட்டுட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதாமா, அதுக்காக ஆன்ஷியன் சாங் பாடணும்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸோட இன்சார்ஜ் யாரு, யாங் தானே, நீ யாரை சூஸ் பண்ணுமோ ஒரு நாலு பேரை சூஸ் பண்ணிக்கோப்பா, சாங்கோட தீம் அஃபெக்ஷன் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயின் என்னை மட்டும் சூஸ் பண்ணிடாதடான்னு சொல்லிட்டு மறைக்க இவ அவளைதான் பாக்குறான். எங்க சூஸ் பண்ணிட்டான் போல, அவன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க இவ பின்னாடி திட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு ஆடிட்டோரியம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னது அங்கே போகணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு நம்ம அப்புறமா போய்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் பிள்ளைய பார்த்து கேட்குறா. வெயிட் பண்ணலாம் முடியாதுப்பா, சீக்கிரமா போகணும்னு அந்த பொண்ணு சொல்ல, நேற்று நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன், அந்த பழைய ஆடிட்டோரியம்ல இருக்க ஸ்டேஜ் அப்படியே இடிஞ்சு விழுந்து ஏதோ ஆகுற மாதிரி, நான் முன்னாடி கூட இன்னொரு கனவு கண்டேன், அதில் நான் 98 மார்க் எடுக்கிற மாதிரி, அதே போலதான் உண்மையை நானும் எடுத்தனே அப்படிங்க, நீ சொன்னது எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. எனது அது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல லைட் ஹவுஸ் 15 நல்லா ஓகே ஆகலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் பாருங்க கண்டிப்பா அது வந்துட்டு அங்க லைட் எரியும் அப்படிங்கிறா. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல சூயாங் வீடு தானே இருக்கு, சூயாங் சோ நீயே போய் பாத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ நம்ம ஹீரோவும் நைட்டு லைட் ஹவுஸ் பக்கத்துல போய் நின்று பாக்க அது எரியவே மாட்டேங்குது. பாக்குற வர பாத்துட்டு கிளம்பும் போது கரெக்டா லைட் எரியுது. இப்ப நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு ஓடி வந்து என்ன நேத்து நைட் பீச் போனே எரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவனும் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி பாத்துட்டு அந்த லைட் எரியத பார்த்தானா இல்லையாங்கிறது தெரியல, ஒருவேளை நம்ம ஹீரோனுக்காக போய் சொல்றானா என்னங்கிறது தெரியல, ஆனா லைட் எரிஞ்சது அப்படிங்கறத சொல்றான். சோ இப்ப இதையெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா எல்லாரும்? அதான் சொல்றேன்ல, கண்டிப்பா என் கனவு நடக்கும். சோ யாரும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஆடிட்டோரியம் பக்கமே போவேணா, அதுதான் நமக்கு சேஃப்ன்னு இருக்கா. அதுக்கப்புறமா கிளாஸ்க்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க ரெண்டு பொண்ணுங்க கேன்டீன் வந்துட்டு ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு, அந்த டோர்ல தான் ஏதோ பிரச்சனையாமா அப்படிங்கறத பேசவும் இவ அதை கேக்குறா. அப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது, இவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த கேன்டீன் வந்துட்டு ரெனோவேஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்ட நம்ம ஹீரோ மேல விழுந்து அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இவ ஃப்ரெண்ட் ஓடி வந்து சொல்லியிருப்பா. சோ கண்டிப்பா இதுதான் நடக்க போதோ என்னமோ நினைச்சிட்டு உடனே ஹீரோ கிட்ட ஓடி வந்து, யாங் நீ ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, மெயினா கேஃபிடேரியா பக்கம் நல்லாவே ஜாக்கிரதையா இரு, யாரு கண்டா திடீர்னு அங்க ரினோவேஷன் போயிட்டு இருக்கல, கட்டைக்கு இதுவும் மேல விழுந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, சோ எதுக்கும் நீ கேர்ஃபுல்லாவே இருப்பாங்கறா, என்ன திரும்பவும் கனவு கண்டியான்னு ஹீரோ கேட்க, ஆமாப்பா அப்படிங்கும் போது இங்க பாரு ஷவ் ஷவ் லைட் ஹவுஸ்ல லைட் எரியல. அவங்க எல்லாரும் நம்ம டேபிள் முன்னாடி வந்து கேட்கும் போது தான் வேற வழி இல்லாம நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன், சோ இனிமேலாச்சும் இது மாதிரி பேசுறத நிறுத்துங்கிறது ஹீரோ சொல்ல, நான் இங்க லூஸ் மாதிரி ஒன்றும் பேசிட்டு இருக்கல, நீ தான் என்ன நம்ப மாட்டேங்கிற, இங்க ஏகப்பட்ட விஷயம் நமக்கு அப்பாற்பட்டு நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாமே நமக்கு தெரியறது தான் இல்ல, மெயினா நீ அதை நம்பணும்னு கூட நினைக்கலன்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே கட் பண்ணா கேன்டீன் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கா, அவனே என்ன நம்பல, நான் எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்றதாமாங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கா. சரி போவோன்னு போகும்போது ஒருவேளை அவனுக்கு அடிப்பட்டு ஸ்கூலுக்கு வராம போயிட்டானா, அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும், சரி இந்த ஒரு டைம் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் வந்துட்டு அந்த கேன்டீனோட போர்டு போல அதை சரி பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டா உள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ மேல வேலை செஞ்சுட்டு இருக்கவருக்கு கையில ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த போர்டை ஒத்த கையில புடிச்சுட்டு இந்த கை ஆட்டிட்டு இருக்காரு வழியில. சோ இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு இப்ப வேகமா நம்ம ஹீரோவை புடிச்சு அந்த பக்கமாவே இருக்கிற மாதிரி தள்ளி விட்டு மேலேயே விழுந்துட்டாலாம், கரெக்டா அந்த உடன் போர்டு கீழே விழுகுது. சோ இப்படி நம்ம ஹீரோயின் அவனை காப்பாத்திட்டான். அதுக்கப்புறமா எழுந்துட்டு நான் உன்னை காயங்கிது படுத்துட்டேனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவன் எதுவும் பேசாம எழுந்து போகும்போது அவன் கழுத்துல அடிபட்டிருக்கு, அவனுக்கு தான் இந்த போர்டில் அடிபடவே இல்லையே, அப்புறம் எப்படி காயாச்சு அப்படிங்கறத யோசிக்கிறா. ஒன்னும் புரியல. அப்புறம் கிளாஸ்ல அவன் பாட்டுக்கு கையில ஏதோ வலி இருக்கிற மாதிரி கையை சுத்திட்டு இருக்க, இவன் என்ன ரைட் ஷோல்டர்ல பெயின் இருக்கிறது போல கையை ஆட்டிட்டு இருக்கான், அப்ப கண்டிப்பா இது ஹார்ட்ல பெயின் வந்தாதான் இங்க வலிக்கும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இப்ப அடுத்து நம்ம ஹீரோ பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கேன், கூட விளையாண்டுட்டு இருக்க பையன் டக்குன்னு அப்படியே லைட்டா தள்ளி விட்டதும் இவனுக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவாடா அப்படிங்கறது கேட்கவும், இல்லடா நீங்க விளையாடுங்க எனக்கு கொஞ்சம் வலிக்குது, நான் நர்சரி ரூம்க்கு போயிட்டு வந்துடுறேங்கிறான். அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு உனக்கு என்னப்பா அடிபட்டிருக்கா, எங்க அடிபட்டிருக்கு காட்டு, அப்பதான் என்னால மருந்து கொடுக்க முடியுங்கிறாங்க. பட் ஹீரோ காட்ட மாட்டேங்கிறான். பார்த்ததானப்பா உனக்கு மெடிசன் கொடுக்க முடியும், இல்லைன்னா உன்னை யாராச்சும் புள்ளி பண்றாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல டாக்டர், நான் விளையாடிட்டு இருக்கும் போது எனக்கு அடிபட்டுருச்சு, வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத சொல்லவும், அப்படியாப்பா அப்போ உனக்கு செஸ்ட்லயே அடிபட்டிருக்கு காட்டுங்கிறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து, யாங் என்கிட்ட மெடிசன் இருக்கு நீ அதை யூஸ் பண்ணிக்கோ சீக்கிரம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ டாக்டர்னு சொல்லிட்டு அவனையும் கை பிடிச்சி வெளியே கூட்டு வந்துட்டான். லாஸ்ட் டைம் எனக்கு அடிப்படை கொடுத்த மருந்து தான் இதை போட்டு சரியாயிடுன்னு சொல்லிட்டு அதை கொடுக்க அவன் பாட்டுக்கு அதை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு உட்காந்துருக்கான். சரி உனக்கு எப்படி இந்த காயம் ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்க, விளையாடும் போது அடிப்படத்தெல்லாம் சகஜதானங்கிறான், ஒருவேளை நீ யாராச்சும் கூட சண்டை போட்டியா அப்படிங்கறது இவ கேட்க, உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். சரி விடு இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், நீ பேசும்போது அவன் எழுந்து போறேன்னா டக்குனு அவன் சட்டையை பிடிச்சிட்டு உன்னை யாராச்சும் உண்மையாவே புள்ளி பண்றாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேங்கிறான். ஹீரோவோ வா
கிளாஸ்க்கு டைம் ஆச்சு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணி கிளாஸ்ல காட்டுறாங்க. அப்போ சார் என்ன சொல்றாருன்னா, பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஸ்கூல் வெப்சைட்ல போஸ்ட் பண்ணணும். அதுக்காக உங்க டெஸ்க் மேட்டை வந்துட்டு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நோட்ஸ் எடுத்து அவங்களுக்காக சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இப்ப நைட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இங்க பாருடா, நான் ஒன்னும் வீட்டுக்கு வரல, சார் தான் என்ன அனுப்பியிருக்காரு அப்படிங்கறத இவ சொல்ல சரி சரின்ட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் கையில கேமரா வச்சுட்டு ஃபியூச்சர்ல இதெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்பவே பழசா இருக்கும்ல அப்படிங்கறது பேசவும் அவன் கண்டுக்காம போயிட்டு இருக்கானா. இங்க பாருடா, நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஓவரா ஸ்மைல் பண்ணது சரியா, அப்படி பண்ண வீடியோ பார்க்க நல்லாவே இருக்காதுங்கிறா. அதுக்கும் ஒண்ணும் பேசல. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோட அப்பா ரெடியா ஃபுட் எல்லாம் எடுத்து வைக்க இவ கேமரா ஆன் பண்ணிட்டு ஸ்கூல் வெப்சைட்ல போட போறாங்க அங்கிள் அப்படிங்கறதும் அவர் தலையெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்பா யாங்கு, உன் ஃப்ரெண்ட் கிட்ட நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா உன் அப்பா எவ்வளவு அழகா சூப்பரா குக் பண்ணுவாருன்னு, இதெல்லாம் சொல்றது இல்லையா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேச ஹீரோவோ கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் கியூட்டா சிரிச்சுக்கிட்டே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஷவ் ஷவ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுவாங்கிறான். சோ உடனே கேமரா வந்து பக்கமா வச்சுட்டு இவளும் சாப்பிடறதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டா. அப்போ ஆன்டி எங்க போயிட்டாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்கம்மா அப்படிங்கிறாரு. பட் ஹீரோவோட மூஞ்சில கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்ல. அப்புறம் அவரும் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க அவ கேமராவை ஆஃப் பண்ணவே மறந்துட்டா போல. அது பாட்டுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா டாட்டா சொல்லிட்டு பாத்து போமா, வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் யாங்க டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேரிங்க அனுப்பி வைக்கிறாரு. இவளும் ஜாலியா வந்துட்டு அதுக்கப்புறமா தான் பாக்க கேமராவை மறந்துட்டுமேனு சொல்லிட்டு இப்ப திரும்ப ஓடி போய் கதவு தட்ட ரெண்டு டைம் தட்டா ஓபன் பண்ணல. மூணாவது டைம் தட்டும் போது ரொம்ப கோவமா திறக்கிற மாதிரி சடனா திறக்கும்போது இவ பயந்து போயிட்டா. அங்கிள், என்னோட கேமராவை நான் மறந்துட்டு போயிட்டாங்க, துயரமா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு. யாங்க எங்க அங்கிள் காணும் அப்படிங்கறது கேட்க அவனா ஃப்ரெண்டோட விளையாட போயிட்டாமா, இந்த வயசுல எல்லாம் எப்ப பார்த்தாலும் விளையாடுறதுக்கு பிடிக்கும் உங்களுக்கும், சரிமா பாத்து போயிட்டு வாங்குறாரு. அடடா, திரும்பவும் ஆஃப் பண்ணவே மறந்துட்டு பாருன்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சே யாங்கோட அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவன் விளையாட போயிட்டாமா அப்படிங்கறதுக்கு அவர் சொல்லிருப்பாரு இல்லையா. அப்ப கீழே ஒரு பவுல் உடஞ்சு போய் கிடக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேஃபிடீரியால அவனுக்கு அடிப்படாம காப்பாத்திருப்பா இல்லையா, அப்படி காப்பாத்தனாலும் அவன் கழுத்துல அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எங்க வீட்டுல ஒருத்தர் அடிக்கடி குடிச்சிட்டு கான்சியஸ் இல்லாம கிடப்பாருங்கிறது ஹீரோ முன்னாடி சொல்லிருப்பா இல்லையா. இது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு டக்குன்னு அந்த கேமராவை தான் எடுத்து ஆன் பண்ணி பாக்குறா. இவ போனதுமே பவுல தூக்கி போட்டு உடைச்சு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை நம்ம ஹீரோயின் ஷாக்கா பாத்துட்டு இருக்க இப்படியே இந்த பாட் முடியுது. நாளைக்கு இதோட அடுத்த பாட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.